யாழ்ப்பாண கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி இன்று யாழ்ப்பாண இந்திய துணை உயர்ஸ்தானிகரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. தீவக பகுதி தெற்கு வேளாண் பிரதேச கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமசத்தினால் இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளதுடன் கண்டன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைக்கு எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னதாக உரிய பதில் கிடைக்காவிடின் பாரியளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.